ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒசூரில் இருந்து ஜோலார்பேட்டைக்கு கிருஷ்ணகிரி வழியாக ரயில் பாதை அமைப்பதற்கான திட்டத்திற்கான ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக பார்த்தோம்னா ஒசூரில் இருந்து ஜோலார்பேட்டைக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஃபைனல் லொக்கேஷன் சர்வே செஞ்சு டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சுமார் 2.4 கோடி பட்ஜெட் மத்திய அரசு சார்பாக ஒதுக்கப்பட்டது. தமிழ்நாடு பாஜக மாநில செய்தி தொடர்பாளரும் முன்னாள் எம்பியுமான சி நரசிம்மன் அவர்கள் ரீசெண்டாக ப்ரெஸ்ஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் கிருஷ்ணகிரி ரயில்வே லைன் பற்றி ஒரு பெரிய அப்டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. திரு சி நரசிம்மன் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை நவம்பர் 25ஆம் தேதி சந்தித்து ஒசூர்லேருந்து ஜோலார்பேட்டைக்கு ரயில்வே லைன் அமைப்பது தொடர்பான கோரிக்கை வச்சார். அவருக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொன்ன விஷயம் பார்த்தோம்னா, ஒசூர்லேருந்து ஜோலார்பேட்டைக்கு ரயில்வே லைன் அமைப்பதற்கான ஃபைனல் லொக்கேஷன் சர்வேல 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஃபைனல் லொக்கேஷன் சர்வேல இன்னும் 10% ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒசூர்லேருந்து ஜோலார்பேட்டைக்கு ரயில் பாதை அமைப்பது தொடர்பான வரைவு திட்டத்தை தயார் செய்ய சொல்லி திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட்டில் ஒசூர்லேருந்து ஜோலார்பேட்டைக்கு கிருஷ்ணகிரி வழியாக ரயில் பாதை அமைப்பதற்காக சுமார் 1900 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு சி நரசிம்மன் அவர்கள் ஒசூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொன்ன விஷயம் பார்த்தோம்னா, ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு ஜோலார்பேட்டை வழியாக ரயில் பாதை அமைப்பதற்காக ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள நெக்ஸ்ட் மந்த் அவர் வந்து ஒசூருக்கு வராரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சி நரசிம்மன் அவர்கள் ஒசூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் அளித்த பேட்டி மூலமாக நமக்கு தெரிய வர விஷயம், இந்த ரயில் பாதை அமைப்பதற்கான திட்டத்திற்கான ஃபைனல் லொக்கேஷன் சர்வே 90% சர்வே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் 10% சர்வே தான் பெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதம் 25 நவம்பர் அன்று மாலை 5:30 மணிக்கு மீண்டும் நம்முடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை அவர்களுடைய அலுவலகத்தில் சந்தித்தேன். சந்தித்தபோது ஒசூர் கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை இந்த ரயில் பாதை திட்டம் குறித்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கு மேலாக விவாதித்தோம். அரசு துறை அதிகாரிகளும் உடன் இருந்தார்கள். சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், போன முறை உங்களை பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இதற்கான ரயில்வே சர்வேக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணியெல்லாம் நடைபெறுவதாக அறிவித்திருந்தேன். அது முடிந்துவிட்டது. ரயில்வே சர்வே 90% முடிந்துவிட்டு 10% முடிக்க இருக்கிறார்கள். இப்போது தான் ரயில்வே பொது மேலாளர் சென்னையிலேருந்து பேசினார், சார் இன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டு அப்டேட் பூரா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால், ரயில்வே பட்ஜெட்டில் நமக்கு வந்து பணம் இந்த ரயில்வே இந்த துறைக்காக இந்த ரயில் பாதைக்காக ஒதுக்கப்பட வேண்டும். 1800 கோடி முதல் 1900 கோடி ரூபாய் இது வரை இருக்கிறது. ஃபைனலி ஒசூர்லேருந்து ஜோலார்பேட்டைக்கு ரயில் பாதை அமைப்பது தொடர்பான உங்களுடைய கருத்தை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தையும் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.